வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ஈவினிங் டைம் ஸ்நாக் கோபி ஃப்ரை. ரொம்ப டேஸ்டான டிஷ் இது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவரை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வராது. இந்த மாதிரி சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம சால்ட் வாட்டரில் சோக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஒரு சால்ட் வாட்டரில் இதை எல்லாமே சோக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரில் புழு பூச்சி ஏதாவது இருந்தால் கூட செத்துணும். இன்னொன்று, காலிஃப்ளவரை வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் போட்டு தான் விளைவிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சோக் நீங்கள் சோக் பண்ணி யூஸ் பண்ணும்போது சால்ட் வாட்டரில் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். ஸோ காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சால்ட் வாட்டரில் சோக் பண்ணிவிடுங்க. சோக் பண்ணிவிட்டு வாட்டரில் ட்ரைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஃபேனில் வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். இப்போது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கடலை மாவு, கடலை மாவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுருங்க. அடுத்தது அரிசி மாவு, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட்டு மிளகாப்பொடி 1.5 டேபிள்ஸ்பூன். அடுத்து கலருக்காக டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு சால்ட் டு டேஸ்ட். 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் அதில் ஊற வைக்காதீங்க. சில டைம் சால்ட் அதில் அப்சர்வ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அதனால் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது லைம் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன். இப்போது இது எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி, கொஞ்சந்தமாக ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றணுங்க. இது வந்து நீங்கள் அப்படியே பஜ்ஜி மாவு பதத்துக்கெலாம் பண்ணிடக்கூடாது, அப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவே வராது பொரிக்கும் போது. ஸோ இது ஒரு பக்கோடா பதத்துக்கு தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மசாலா ஒட்டணும் அவ்வளோதான் அதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எடுத்து பொரிக்க வேண்டியது தான் வேலை. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும், ஏன்னா அது கலரெல்லாம் மஞ்சள் பொடிய கலரெல்லாம் அதில் போயிடும். ஸோ இப்போது கோபியை தனித்தனியாக பிச்சு போட்டு நீங்கள் பொரிக்கணும். மொத்தையாக போட்டுட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்றும் ஜாயின் ஆகி இதாகிடும். ஸோ அதனால் நீங்கள் தனித்தனியாக போடுங்க. போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை நீங்கள் வறுத்து எடுக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான கோபி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோபி ஃப்ரை ரொம்ப டேஸ்டாக